நம்மளோட மதுரையில மட்டும்தான் நண்பா நல்ல நல்ல சாப்பாடு தர ஹோட்டல் எல்லாம் சந்து பொந்துக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஹோட்டல் தான் போயிருந்தோம். சரி பிரியாணி சாப்பிடலாமான்னு கேட்கும் போது, தம்பி நம்ம கடையில பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னா நீ மத்தியானம் 12 to 2 மணிக்குள்ள வரணுப்பா, எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டாங்க. சரி என்னதானே இருக்குன்னு கேட்கும் போது, 100 ரூபாய்க்கு கறி சாப்பாடு இருக்கு, அதை சாப்பிட்டு பாரு அப்படின்னாங்க. சரினு வாங்கியாச்சு. இதுக்கு சைடிஷா பார்த்தீங்கன்னா மட்டன் கூட்டுக்கறி, மட்டன் சுக்கா, மட்டன் உப்பு கறி, மட்டன் கறி குழம்புன்னு வாங்கிட்டோம். அது போக அவங்ககிட்ட மீன் குழம்பு, மீன் ஃப்ரைலாம் இருந்துச்சு. நான் ஃபுல்லாக மட்டன் ஐட்டமாக வாங்கினேன். ஒவ்வொரு கிரேவி ஐட்டத்தையும் அப்படியே ஒயிட் ரைஸ்ல ஊத்தி பிணைஞ்சு சாப்பிடும் போது வேற லெவலில் இருந்துச்சு நண்பா. நானும் என் ஃப்ரெண்டு பேசிட்டோம், என்னடா அது பாண்டிகையில் கடா வந்து சாப்பிட்ற மாதிரிடா இருக்கு அப்படின்ற மாதிரி. உண்மையிலே வீட்டு சாப்பாடு மாதிரி அந்த மசாலாலாம் பார்த்தீங்கன்னா செமையா இருந்துச்சு. நாங்களும் மறுசோர்லாம் வாங்கிட்டு இருக்கிற எல்லா கிரேவியும் ஊத்தி ட்ரை பண்ணிட்டு ஃபைனலாக ரசத்தையும் மோரையும் ஊத்தி அப்படியே வயிறு முட்டை சாப்பிட்டோம். ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக நார்மலாக தான் இருந்துச்சு. லொக்கேஷன் பார்க்கும்போது நம்ம மதுரை ஒத்தக்கடை பத்திர ஆஃபீஸுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிற செந்தில் மிஸ் தான் நண்பா. ப்ரைஸ் டீடைல்ஸ் எல்லாம் கீழே தரேன்.